உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் உப் சேனல். கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சும்மா தார்மாராக ஒளிகிற இடம், சும்மா தாவி தாவி அடிக்கிற இடம் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிக்கில் இருந்து நம்ம போயிடும், அதை டாப் ஃபைவ் வச்சுருக்கோம். யாருக்குமே நம்ம ஒரு பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபோர் வரை போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இது வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்குவாடில் இதாகவும், அடுத்து ரேங்க் மேட்ச்சில் இதாகவும், திடீர்னு ஒரு எனிமி இந்த கேப் டவுனில் தெரியுமா உங்களுக்கு, அது பக்கத்தில் இந்த மாடி வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மாடி வீட்லேருந்து அந்த மாடி வீட்டுக்கு போகலாம். அது வந்து எப்படின்னா, இதில் ரொம்ப கவனம் முக்கியம், இல்லைனா என்னை மாதிரி ரெண்டு தடவை ஃபெயில் ஆயிரும். நான் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டேன். அதாட்டி என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஜன்னலோட அந்த முக்கு இருக்குல்ல, ஜன்னலோட அந்த முக்கிலேருந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். ஜன்னலோட முக்கிலேருந்து டபுள் டேப் பண்ணி ஜம்ப் பண்ணணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண போகிறோம்னா, என்ன பண்ண முடியும்னா, அந்த ஜன்னலோட டபுள் டேப் பண்ணுங்கள். நான் ரெண்டு தடவை ஃபெயில் ஆகிட்டேன், ஏன்னா கொஞ்சம் கவனக்குறைவு அதிகம் நம்மளுக்கு. மூணாவது தடவை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சி மூச்சை முட்டிக்கிட்டு ஓடி வந்தேன். இப்போ கரெக்டாக நான் ஜம்ப் பண்ணிடுறோம்ப்பா. ஐயோ முடியல, இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை, அப்படின்னா தான் உங்களால் முடியும். வேறு லெவலான ட்ரிக்கு தான் இது. திடீர்னு நாங்கள் எனிமி இருந்தால் நம்ம அவனை போய் பின்னாடி சர்ப்ரைஸாக போய் அடிக்கணும்னா, இந்த ஓரத்தில் முக்கில் கரெக்டாக ஓடிக்கிட்டு ரெண்டு தடவை ஜம்ப் பண்ணிங்கன்னா அந்த வீட்டை தாண்டி குதிச்சுருவான். பாருங்கள், கீழே எவ்வளோ பெரிய கேப், அதை தாண்டி பொத்துன்னு குதிச்சிட்டான். கீழே ஒன்றுமே இல்லை, க்ளோவில் எதுவுமே நான் போடல. இப்போ எனிமிக்கு சர்ப்ரைஸ், மெதுவாக போய் எனிமே சட் சட் சட்டுன்னு ஹெட் ஷாட் அடிக்கலாம். அவன் வந்து நம்ம எங்கேருந்து வந்தோம்னே தெரியாது அவனுக்கு. ரெண்டாவது வந்து என்னென்னா, அதாவது ட்ரைனிங் மேட்ச்சில் யாரும் இல்லாத நேரத்தில் தான் வந்திருக்கேன். எவனாட்டு இருந்தால் மண்டையிலே பிடிச்சி கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுவான். டேய், எவனாட்டு வந்து பாருங்கடா, எவனும் இல்லையா, யார் வருவா? இது வந்து வேறு லெவலான ஒரு ட்ரிக் தான். நீங்கள் இது மேலே போய்ட்டு ஹெட் ஷாட் அடித்து பழகலாம். உங்களை யாராட்டும் முடிச்சிட்டாலும் திருப்பி வந்துடலாம். யாரும் இல்லை, அதான் நான் இவ்வளோ தைரியமாக நின்று க்ளோவால் போட்டு கிடக்கேன். இல்லைனா அடித்து வீடியோவே நாசமெல்லாம் பண்ணிடுவானுவா. ரெண்டு க்ளோவால் போட்டு அந்த அந்த டயர் இருக்கலாம், அந்த டயர்கிட்ட போய்க்கோங்க. கரெக்டாக அந்த க்ளோவாலுக்கும் இதுக்கும் கிராஸாக போய் நின்றுட்டு நீங்கள் துள்ளினீங்கன்னா அந்த க்ளோவாலில் போய் அறிவிடுவீங்க. அடுத்து ஒரு ஜம்ப்பு, அப்படி வாடிக்கிட்டு ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். யாரும் இல்லை, அதான் அந்த அவ்வளோ தைரியத்தில் தான் நான் சவுண்ட் விட்டுட்டுருக்கேன். எவனாட்டு இருந்தோம்னா இப்போ மேலே ஏறி வரதுக்குள்ளே அடிச்சுன்னு உரிக்கிடுவான். நீங்கள் ஒரு டியோவை போகிறீங்க, ஸ்குவாடாக போகிறீங்கன்னா இங்கே படுத்து கிடந்துட்டு வேறு லெவலில் ஹெட்ஷாட் பார்க்கலாம் கைஸ். இதான் நம்மளோட ரெண்டாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னே சொல்லலாம். இவனாட்டு வந்து பாருங்கடா, வந்து பாருங்கடா, எவனுமே இல்லையே, யார் வருவா? இப்படி படுத்துக்கிட்டு நீங்கள் ஏடபிள்யூம்ட்டு நல்லா பழகலாம். சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாது. இது வந்து கிளாஸ் ஸ்குவாடில் உங்களுக்கு சூப்பராக இதாகவும், கிளாஸ் ஸ்குவாடாக இருந்தால் சரி, ரேங்கடாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரிக் வந்து வேறு லெவலில் இதாகவும். அதாட்டி எனிமி என்ன நினைப்பான், அந்த வீட்டிலேருந்து இப்படி பின்னாடி அந்த அந்த தெரியுதுல, அந்த வீட்டோடய சுற்றிட்டு தான் வரணும்னு நினைப்பான். நம்ம சுற்றிட்டு வரவனாலே சுற்றி சுற்றி அடிக்கி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த ட்ரிக் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுப்பா ஃபஸ்ட்டு தடவை. நீங்கள் இதே மாதிரி வந்துக்கோங்க, அதே சோத்தில் அதே ஓரத்தில், ஓரத்தில் போய் ஒரு ரெண்டு டேப், அவ்வளோதான். இந்த பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு போயிடலாம். எனிமி வந்து அந்த நிக்கார்லா அவர் இடத்துக்கு தான் அவன் சுற்றிட்டு வருவான். இங்கேருந்து அழகாக அவனை ஹெட்ஷாட் அடித்து சோழி முடிச்சிடலாம். வேறு லெவலான ஒரு ட்ரிக்னே சொல்லலாம் இது வந்து. கரெக்டாக எனிமி அங்கேருந்து வர்றதுக்குள்ளே நம்ம அவனை ஹெட்ஷாட் அடித்து முடிச்சிடலாம். அவன் நேராக தான் வருவான், எங்கேருந்து அடிக்கானும் தெரியாது கண்டிப்பாக. இன்னொருத்தனை வேணால் அவங்களுக்கு செஞ்சு காமிக்கேன். கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த ரெட் ஜோன் முடிஞ்சு நம்மளை வெளியே அனுப்பும். கரெக்டாக அந்த ஓரத்தில் வந்துட்டு, ஐயோ தேவை எனக்கு, மொதல் தடவை வந்தவுடனே போயிருக்கணும். அதுக்குள்ளே ஜெயிச்சே பிடிச்சிங்களா, சே விடுங்க. இது வந்து ஃபோர்த்து ட்ரிக்கு, வேறு லெவலான ஒரு ட்ரிக்கு. இது வந்து உங்களுக்கு சர்வே பண்ணதுக்கு சூப்பராக இருக்கும். அப்சர்வேட்டரியில் ஜோன் போட்டாங்க அப்படின்னா எனிமி உங்களை கண்டுபிடிச்சி அடிச்சிடக்கூடாது. ஏன்னா அப்சர்வேட்டரியில் நிறைய லூட்டு கிடைக்குன்ட்டு நிறைய எனிமி வரலாம். பாருங்கள், கீழே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு க்ளோவில் மட்டும் போட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் அந்த சறுக்கு கொஞ்சம் சறுக்கி விடும், பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகலாம். ரெண்டு க்ளோவில் போட்டுக்கோங்க வேணும்னா, வேணும்னா ஒரே ஒரு க்ளோவில் போட்டு நீங்கள் ஜம்ப் பண்ண தெரியும்னா ஜம்ப் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது, டப்புன்னு மேலேருந்து ஹெட்ஷாட் அடிக்கிறது ஒரு அட்வான்டேஜ். மேலேருந்து டப் டப்புன்னு அடிச்சிடலாம். வேறு லெவலில் ஹெட்டு உள்ளே சொல்லலாம். இந்த இடத்துக்கிட்ட இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களை யாருக்குமே தெரியாது. நீங்கள் இப்படி உட்காந்தா தான் தெரியும், இப்படி படுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் பின்னாடி இருந்து பார்த்தா கூட கண்டுபிடிக்கவே முடியாது கைஸ். இது வந்து ஒரு ஃபோர்த்து ட்ரிக், ஒரு வேறு லெவல் ஓபி கைஸ்.
இது வந்து ஃபிஃப்த் ட்ரிக்கு. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இப்படி இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இது ஷிப் யார்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாட்டு நான் போடுற மாதிரி அதாட்டு இந்த ஓரத்தில் இருந்து இப்படி போடுங்க கைஸ். அதாட்டு ஒரு சைடு மட்டும் தெரிகிற மாதிரி க்ளோவால் போட்டுக்கோங்க, ரெண்டு சைடு தெரிகிற மாதிரி போட்டுறாதீங்க, எங்கேயோ போயிடுவீங்க. இப்படி போட்டு டக்குன்னு வரணுன்னா குதிச்சுட்டங்கில நல்லா வட்டத்தெல்லாம் போட்டு ஓடு 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 ஓடுவோம் ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போமா. பையாச்சு பையாச்சு வேறு லெவலில். இது இதுக்கு முன்னாடி வந்தது, அதை அப்புறம் காட்டுதேன். அதில் நான் எவ்வளோ தூரமோ போயிட்டேன், தப்பாக போட்டேன் க்ளோவில். கரெக்டாக அந்த முனையில் வச்சுக்கிட்டு அந்த க்ளோவால்கிட்ட நீங்கள் ஜம்ப் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இங்கே போய் ஜந்துடும். வேறு லெவலில் ஹைடிங் பிளேஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ப்ரோ பிளேயர் ஹைடிங் பிளேஸ், எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தான். சர்வை பண்ணுற பிளேஸ்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் இந்த இடம் வேறு லெவலு. நீங்கள் ஒரு ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து பங்கமாக ஹெட்ஷாட் அடிக்கலாம், மாசாக ஹெட்ஷாட் அடிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதுக்கு அடுத்து உங்களுக்கு பார்க்கணுன்னு பிடிச்சா பாருங்கள். அதாட்டு ஒரு யூடியூப் சேனல்ஸ்க்கெலாம் ஒரு சின்ன அட்வைஸு, நீங்கள் வந்து யூடியூப் அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சது. யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க மட்டும் இதுக்கு அப்புறம் பாருங்கள், இல்லைனா இல்லையாண்ட யூடியூப் சேனல்லாம் இல்லைன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் போகலாம். என்னென்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் சேனல் க்ரோத்தே அவ்வளோனா எதுக்குன்னா, நீங்கள் வந்து அடுத்த சேனலில் போய் கமெண்ட்டே பண்ணக்கூடாது. அடுத்த சேனலில் போய் கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுதேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகாது. ஏம்னா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூடியூப் வந்து ஸ்பேம் ஸ்பேம் சேனல் அப்படின்ட்டு ஸ்பேம் கமெண்ட் அப்படின்னு வச்சிரும். ஏன் ஸ்பேம் கமெண்ட்டுனாக்கி தான், அந்த மாதிரி நம்ம இன்னொருத்தட்ட போய் ஹெல்ப் கேட்குறது, சப்போர்ட் இல்லைனா ப்ரமோட் அந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு வார்த்தை வந்துட்டாலும் அதை வந்து ஸ்பேம் அப்படின்ட்டு யூடியூப் சேனல் வந்து இது பண்ணிடும். உங்கள் சேனலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக உங்கள் சேனல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அந்த சேனல் வச்சுருக்கவங்க இல்லை இது வந்து லைக்லி ஸ்பேம் தான் அப்படின்ட்டு பண்ணலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 1500 கமெண்ட் வந்ததுன்னா அவங்க ஒவ்வொன்றையும் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, சும்மா எல்லாத்தையும் ஸ்பேம் அப்படின்ட்டு அடித்து பற்றி விட்டுருவாங்க. அதனால் யார்ட்டையும் போய் கமெண்ட் பண்ணாதீங்க கைஸ். உங்களுக்கு உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக க்ரோத்தே ஆகாது. அதனால தான் அவங்க சேனல் வந்து வளரவே வளராது. நானும் இப்படி தான் தப்பை செஞ்சிட்ருந்தேன், ஆனால் இப்போ ஓரளவுக்கு இதாகிட்டேன். வேறு எந்த சேனல்லையும் போய் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இதை வந்து ஸ்பேம் சேனல் அப்படின்ட்டு அறிவிச்சிருவாங்க, அதட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்க. யூடியூப்பே டெர்மினேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மற்ற எந்த சேனல்லையும் போய் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு யாருமே இல்லை, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அடுத்தவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், ஆனால் அது வந்து உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸே கிடையாது. நம்ம பண்ணுறதை பார்த்து நம்மளை பிடிச்சி போய் வரதான் உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ். அடுத்த சேனல் போய் நம்ம கெஞ்சிட்டு கிடந்தோம்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுதோம், நம்ம யார் அது எதுவுமே தெரியாது. நம்மளை ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு வர சப்ஸ்கிரைபர் தான் கடைசி வர நிலச்சி நிற்பார். அதனால் வேறு எந்த சேனல்லையும் போய் கெஞ்சிட்டு கிடக்காதீங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். பாய்.